காலத்தால் அழியாத கர்வம் யாழ்ப்பாணம். இலங்கை திருநாட்டின் முக்கிய நகரங்கள் வரிசையில் கலை, கலாசாரம், வரலாறு, இலக்கியம், பண்பாடு இப்படி பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களோடு முன்னிற்கின்றது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த கண் பார்வையற்ற ஊர் யாழ்ப்பாணனுக்கு மன்னனால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இப்பிரதேசமே யாழ்ப்பாணம் என விளங்கிற்று என வரலாறுகள் கூறுகின்றன. தனது பெயரிலேயே இசை கொண்ட யாழ்ப்பாணம் தரும் சுற்றுலா அனுபவமும் இனிமையாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இலங்கையை தரிசிக்கும் உல்லாச பயணிகளும் இலங்கையில் வசிக்கும் உள்நாட்டு மக்களும் தமது சுற்றுப்பயணங்களில் தவறவிட முடியாத ஓர் இடமாகவே யாழ்ப்பாணத்தை கூறலாம். இலங்கையின் வடக்கே அமைந்துள்ள யாழ்ப்பாணத்தை ஆனையிறவினூடான A9 வீதியின் மூலமாகவோ அல்லது கிளிநொச்சி மாவட்டத்தினூடான A32 பாதையில் சங்குப்பட்டி நவீன பாலம் ஊடாகவோ அடைய முடியும். கொழும்பிலிருந்து சொந்த வாகனங்களில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசலற்ற நேரத்தில் குறைந்தது 5 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தை வந்தடைய முடியும். ஜாலில் உள்நுழையும் எந்த ஒரு மதத்தினருக்கும் மதபேதமன்றி முதலில் நினைவுக்கு வருகின்ற இடங்களில் முதன்மையானது நல்லூர் கோவிலே. யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகளில் ஒருவரால் இக்கோவில் கட்டுவிக்கப்பட்டிருக்கலாம் என யாழ்ப்பாண வைபவ மாலை நூலும், ஜால் ராஜ்யத்தை ஆண்ட செண்பக பெருமாள் என்கின்ற புவனேகபாகு அரசனால் கட்டப்பட்டதாக நல்லூர் கோவிலில் சொல்லப்படும் கட்டியம், அதாவது திருவிழா காலத்தில் கூறப்படும் ஒரு கதை கூறுகின்றது. எதுவாகினும் ஜாலின் தவிர்க்கப்பட முடியாத வரலாறுகளில் ஒன்றாக இன்று நல்லூர் கந்தன் உள்ளான் என்பதே உண்மை. ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்கின்ற இந்த கோவிலின் திருவிழாவானது இலங்கையில் பெருமளவிலான புலம்பெயர் உறவுகளை ஒன்றிணைக்கும் சமூக விழாவாக மாற்றமடைந்துள்ளது. இவ்வாளி அனுஷ்டானங்களில் ஒன்றாக எந்த ஒரு ஆடவரும் மேலாடைகளை களைந்த பின்பே ஆலயத்தினுள் அனுமதிக்கப்படுகின்ற விதி எவருக்காகவும் தளர்த்தி கொள்ளப்படாமல் இன்றுவரை பின்பற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தெற்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக 1981 வரை வரலாற்றில் பெருமையுடன் உயர்ந்திருந்த யாழ் பொதுநூலகம் இன்று இலங்கையின் ஓர் கருப்பு பக்கத்தையும் தாங்கியவாறு நவீனமயமாக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது. 1981 வரை இலங்கையின் மிக அதிக 97,000 நூல்களை தன்னகத்தே கொண்டு தென்னாசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த இந்த பொது நூலகமும் இலங்கையின் இனக்கலகத்திற்கு தப்பித்திருக்கவில்லை. இதன் விளைவாக 1933 முதல் இயங்கி வந்த நூலகமானது 1981 ஆணி முதலாம் திகதி முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டது. அதன்பின் ஆட்சி பீடமேற்ற தலைமைகள் இந்த நூலகத்தினை இன்று மீளுருவாக்கம் செய்திருந்தாலும் பழமையான வரலாற்றை மீளுருவாக்க முடியாத சோகத்துடன் இந்த வரலாறு எழுந்து நிற்கிறது.
இலங்கையின் திருகோணமலை, காளி உட்பட கடற்கரையை அண்டிய பல பிரதேசங்களில் ஆங்கிலேய ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாக கோட்டைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கும். போர்த்துகீசர் இலங்கையை ஆண்ட சமயத்தில் யாழ்ப்பாண அரசினை கைப்பற்றி அதுவரை காலமும் யாழ்ப்பாண அரசின் தலைநகராக விளங்கிய நல்லூரை யாழ்ப்பாண நகரத்துக்கு மாற்றியதுடன் தமது நிர்வாக செயல்பாடுகளுக்காக யாழ் நகரின் கடற்பரப்பை ஒட்டியதாக கோட்டையை அமைத்து கொண்டார்கள். அதன்போது நாட்சதுர அமைப்பில் அந்த கோட்டை அமைக்கப்பட்ட போதிலும் உள்ளாந்த ராட்சி காலத்தில் இந்த கோட்டையானது தற்போதைய வடிவம் கொண்ட ஐங்கோணி வடிவத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிய யுத்த சூழலுக்கு இந்த கோட்டையும் தப்பாத போதிலும் இன்றும் வரலாறு மாறாது உறுதியாக எழுந்து நிற்கிறது. இலங்கையில் மர்மம் துளங்காத வரலாற்று விடயங்களுள் நிலாவரை முடிவில்லாத கிணற்றுக்கும் ஒரு இடம் உண்டு. இதுவரையும் பலரால் எடுக்கப்பட்ட எந்த முயற்சியிலும் இந்த கிணற்றின் எல்லை இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த கிணற்றின் 40 அடி வரையான நீர் நன்னீராக உள்ளதுடன் அதற்கு அப்பால் உள்ள நீர் உப்பு செறிவானதாக உள்ளதை ஆழத்தை கண்டறியச் சென்ற சுழியோடிகள் கூறியதாக சான்றுகள் கூறுகின்றன. அதேபோன்று இந்த கிணற்றில் போடப்பட்ட எலுமிச்சம்பழத்தை கீரிமலை தீர்த்தத்தில் எடுத்ததாக சான்றுகளை கொண்டிராத கதைகளும் கூறப்பட்டு வருகின்றன. இது எவ்வாறாயினும் இதுகின்ற வரை துளங்காத மர்மமாகவே உள்ளது. யாழ்ப்பாணம் இயற்கை வரலாறு போன்ற அம்சங்களோடு பல வியத்தகு விந்தைகளையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தே தாங்கி நிற்கின்றது. மேற்கூறிய இயற்கை மற்றும் கலாச்சார அம்சங்கள் தவிர காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை, பருத்தித்துறை கலங்கரை விளக்கம், பலாளி விமானத்தளம் மற்றும் ஆணையிறவு நிலப்பகுதி என்பவற்றையும் பார்வையிட முடியும். மேலும் பாரம்பரிய வரலாற்றினை தன்னகத்தே கொண்டுள்ள யாழிற்கு பயணப்படுகின்ற அனைவரும் மண்மனம் மாறாத பாரம்பரிய உணவுகளையும் இலங்கை திராட்சைகளையும் மறக்காமல் சுவைத்து கொண்டே சுற்றுலா பயணத்தை அனுபவிப்பீர்கள் என்றே நம்புகிறோம்.